ஸ்டோரிஸ் நம்ம இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜுரியோவில் வாங்கினே இந்த ஸ்லிப்பர் தாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் வாங்கி 1 இயருக்கு மேலே ஆச்சு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்லிப்பரும் வெளியில் போட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் அந்த க்ரீனுக்கு அந்த பர்பிள் கலர் ஸ்லீப்பர் சூட் ஆகணும்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் போட்டு வந்துட்டேன். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற மகாலட்சுமி சாரீஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது எங்கள் அம்மா யூடியூப்பில் பார்த்துட்டு இங்கே போய் நீ கண்டிப்பாக எனக்கு சாரீ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அங்கே போய் பார்க்க வந்தா, பட் எங்கள் அம்மா ஃபேவரட் மைசூர் சாரீ சேல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் அங்கே சாரீ வாங்க முடியல. பட் இருந்தாலுமே சாரீ ப்ரைஸில் என்ன ரேட்லேருந்து என்ன ரேட் வரைக்குன்னு கேட்கலான்ட்டு கேட்டுட்டு இருந்தேன். 220 ருபீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 25,000 வரைக்கும் சாரீஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் ஷாப் இருந்தது. இதெல்லாம் எலியாம், எனக்கு சத்தியமாக தெரிலங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு. பட் நம்ம வீட்டில் 3 கேட் இருக்குது, ஒன்றுத்தையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுவானுங்க. ஸோ அதனால் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக வ்ளாக் மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். கிளம்பி எங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோக்கு தான் வந்தேன். மெட்ரோவில் ஏறி நம்ம போயிட்டு கொஞ்சமாக சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு ஆரோஹப், அதாவது மீனம்பக்கமில் இருக்கிற இந்த மாலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பிவிஆர் ரொம்பவே கிளாஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கிற பிவிஆரில் போயிட்டு அமரன் மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் அமரன் மூவி பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் 4K அடாப்ட்ஸில் பார்க்கணுன்னு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும், அண்ட் வாய்ஸ் கிளாரிட்டி அதை விட மாசாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இங்கே பார்க்க வந்தேன். முகுந்தன் அண்ட் இந்து, இந்த ரெண்டு பேருமே நம்ம லைஃப்பில் இனிமேல் மறக்கவே முடியாத கேரக்டராக இருப்பாங்க. ஸோ இந்த மூவியுமே ரொம்ப அழகான மூவி. ஸோ அங்கேருந்து பார்த்துட்டு பிரேக்கில் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே சேல் இருக்குல்ல, 99 காம்போ பிவிஆரில் ரொம்ப ட்ரெண்டு, ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த காம்போ வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு லார்ஜ் பெப்சி ப்ளஸ் சாண்ட்விச், இது வந்து 99 காம்போ தான், ரொம்ப நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அமௌண்ட்டுக்கு ஒரு லார்ஜ் பெப்சி அண்ட் லார்ஜ் சாண்ட்விச் ரொம்ப வருத்துங்க. ஸோ அங்கேருந்து நான் படம் முடிச்சுட்டு கிளம்பி எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா அகைன் மெட்ரோ ஏறி ஃபோரம் மாலுக்கு தான் போயிருக்கேன். ஃபோரம் மாலுக்கு எதுக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் எனக்கு அந்த ஃப்ரோசான் பேக்கேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த சிக்கன் சாசேஜ் அதுக்கப்புறம் விங்ஸு அந்த மாதிரி நிறையா திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். அண்ட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பேக்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் வச்சுருந்தாங்க. சரி ஏதாவது பேக் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு பேக் பேக், ஸ்லிங் பேக் இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இதை விட கம்மி ப்ரைஸில் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் 1000 ருபீஸ் சம்திங் இந்த பேக் சூப்பராக இருந்துச்சு. பட் இருந்தாலுமே எனக்கு அந்த பட்ஜெட்க்கு வாங்குற அளவுக்கு இப்போ அமௌண்ட் இல்லாதனால நான் வந்துட்டேன். ஸோ பேக் வாங்கலை. ஸோ அதுக்கு பதிலாக அகைன் நான் சொன்ன மாதிரி சிக்கன் சாசேஜ் அதுக்கப்புறம் சிக்கன் பாப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா லவ் யூ, டேக் கேர்.